வணக்கம். உங்கள் அனைவர் சார்பிலும் ஜீவமணி ஐயாவிற்கும் சரவணி ஐயாவிற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ரெண்டு பேருக்கும். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். வெங்கடேசன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கும் ஐயா. மிஷன்ல இருந்து ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணது சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம், லாங் கேப். ஓகேங்கய்யா, நல்லதுங்கய்யா. இந்த டாபிக் வந்து ரொம்ப அருமையான டாபிக். ஐயா திங்க் பண்ணி எடுத்திருக்காரு. இதை சொல்லியிருக்காரு, ஐயாவே சொல்லியிருக்காரு. இது ஒவ்வொரு வீக்கும் இதை கண்டினியூ பண்ணுவோன்னு. நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ஐயா பேசிட்டு இருக்கும்போது ஒரு உணர்வு வந்துச்சுங்கய்யா. இப்போ என் பையனையே எடுத்துக்கோங்க. என் பையன் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து, இப்போ ஒய்ஃப் வந்து, அவங்க வந்து கவர்மெண்ட் பிரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் சரியில்லை, பிரைவேட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் அப்படின்னாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டோம். ஸோ படிச்சுட்டு இருக்கான் சிபிஎஸ்ல. அங்க என்ன நடந்தது அப்படின்னா, நான் ஊர்ல இருக்கும்போது நடந்த இன்சிடென்ட்ங்க அது. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த காம்படிஷன் வைப்பாங்க ஸ்கூல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் காம்படிஷன் வைக்க மாட்டாங்க, ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல காம்படிஷன் வச்சு பரிசெல்லாம் வாங்க வைப்பாங்க. இந்த ஆனுவல் டேன்னு ஒன்று வச்சு இந்த குழந்தைங்களுக்கு வந்து பரிசெல்லாம் கொடுக்கும்போது, இப்போ என் பையனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன் எந்த பரிசுக்குமே எலிஜிபிள் ஆகலாம போயிட்டான். நிறைய காம்படிஷன் வைக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் வருவாங்க. ஸோ அந்த எதுவுமே இல்லாத போது மனைவி என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் பரிசு வாங்கிட்டு வராங்க பாரு, அவங்க வாங்கினாங்க பாரு, எதிர்பார்ப்போடு உட்காந்துருக்காங்க. நம்ம பையன் போவானா, நம்ம பையன் போய் பரிசு வாங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு அவங்க இதாகும் போது அவங்க மேல அவங்க பையன் மேல ரியாக்ட் பண்ணாங்க. அவன் ஃபீல் பண்ணி அழுகும்போது பார்க்கும்போது அப்படியே எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. அப்போ அப்பெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஐயாவோட புரிதல் இல்லாம போது நானும் ஒரு இதா எடுத்துக்கிட்டேன், ஏன் எடுக்கலன்ட்டு. ஆனா இப்போ புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இதுக்கப்புறம் புரியுது என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம வளர்க்கவே கூடாதுங்க ஆஸ் அ பேரண்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தருமே யூனிக் ஹியூமன் பீயிங், ஒவ்வொருத்தருக்குள்ளயும் தனித்திறமை இருக்கு, இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் தனித்திறமையோட தான் பிறந்திருக்கோம் நம்ம. ஸோ அந்த தனித்திறமையை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு 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 பிளாட்ஃபார்மை ஒரு பேரண்ட்ஸ் அமைச்சு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒரு பேரண்ட்ஸுக்கு இருக்குங்க. ஒரு ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குங்கய்யா. ஒரு பரிசு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குழந்தையிலேருந்தா நம்ம வளர்ந்துருக்கோம் எல்லாருமே, நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எல்லாரும் தரும். இப்போ எல்லாருமே வந்து அகாடமிக்கலா நம்ம வந்து நிறைய எல்லாம் படிச்சிருக்கிறோம், ஆனா ஒரு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிக்கு வரும்போது அவங்க வந்து ஃபெயிலியர் ஆயிடுறாங்க நிறைய விஷயத்துல. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருப்பாங்க, அகாடமிக்கெல்லாம் நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருப்பாங்க, ஆனாலும் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியில ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அவங்கள்ட்ட இல்லாம போயிருதுங்கய்யா. ஸோ அந்த கேப்பபிலிட்டியை வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு பேரண்ட்ஸுக்கு தான் இருக்குங்கய்யா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மெயினா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை அவங்களுக்குள்ள வளர்க்காம பார்த்து பழக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குங்கய்யா. அதுதான் என் முக்கியமான ஒரு விஷயமா ஷேர் பண்ணிக்கிறேங்கய்யா. தேங்க்யூ வெங்கடேசன். பத்மநாபன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இந்த குழந்தைகளை பத்தின இந்த பதிவுல வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பொது இடங்களுக்கு நம்ம போறோம், உதாரணத்துக்கு நம்ம அந்த ஹோட்டலு இல்லை ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், பொதுவான இடத்துக்கு போகும்போது குழந்தைங்க வந்து சில சமயத்துல தெரிஞ்சும் தப்பு பண்றாங்க, சில இடத்துல தெரியாமல் தப்பு பண்றாங்க. ஆனா நாம வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள அடிக்கிறது திட்டுறது சில சமயம் மோசமாகவே நடந்துக்கிறோம். அப்போ குழந்தைங்களுக்கு அது வந்து பெரிய பாதிப்பா இருக்குது, அது அவங்க மைண்ட்லயே சமயத்துல ரிஜிஸ்டர் ஆயிடுது ஐயா. சில சமயம் குழந்தைங்க மறந்துடுறாங்க, சில சமயம் குழந்தைங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம பெரியவங்களா இருக்கோம், நமக்கு முன்னாடியே வந்து ஒரு அவேர்னஸ் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பொது இடங்களுக்கு போகும்போது குழந்தைங்கன்றது நேச்சுரலா இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா நாம அங்க ஒரு நாகரிகமா ஒரு கையாளுறதுக்கு பண்ணிக்கலாம், முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ நம்ம நாகரிகமா குழந்தைகிட்ட நடக்கிறது நடந்துட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வர்றதுலாம் தவிர்க்கப்படும் ஐயா. இது என்னுடைய விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட. வணக்கம் சகோதரர்களே, எப்படி இருக்கீங்க?
ரைட். நான் எனக்கு நடந்த கதை ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஆ சொல்லுங்க சொல்லுங்க. எங்களோட அம்மா நல்ல லீனியன்டான அம்மா. அம்மாங்களுக்கு அடிச்சதும் இல்லை பேசினதும் இல்லை. அப்பா வந்து சரியான ஸ்ட்ரிக்ட். அவர் வெளியூர்ல தான் வேலை செய்வார். ஒரு கிழமைக்கு ஒரு கதன் வீட்டை வருவார். சாட்டர்டே சண்டே வந்தா உங்களுக்கு தெரியுமா வாய்ப்பாடம்னு சொல்லுவாங்க. வாய்ப்பாடம் அந்த ரெண்டாம் வாய்ப்பாடு மூணாம் வாய்ப்பாடு அப்படி காலையில இருந்து பின்னேரம் மட்டும் வாய்ப்பாடு பாடமாக சொல்லுவார். அடு போரிங். அவர்கிட்ட சைக்கிள் போனோம்னா நாங்க ஓடிடுவோம் விளையாட. அவர்கிட்ட பைசைக்கிள் வந்தோம்னா வாய்ப்பாடோட இருந்துருவோம். எங்களை கணக்க சொல்லுவார் இப்படி செய்ய அப்படி செய்யக்கூடாது. எங்களை உள்ள இருக்கும் கிட்ட காப்பி கொடுக்க குடிக்க கூடாதுன்னு சொல்லுவார். பால் தான் குடிக்கணும்னு. ஆனா அவர் நல்லா காப்பி சாப்பிடுவார். அப்ப வயசு வந்த பிறகு நான் செய்தது பாலை விட்டுட்டு காப்பியை குடிச்சதுதான். அப்ப நான் சொன்னேன்டா அவர் செய்யறத ஒண்ணு உதாரணமா செய்யாம வாயால சொல்றேக்க அது எந்த மனதுல பதியல. எப்பயும் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கும். அப்ப பால் தான் நல்லா இவரு என் காப்பி குடிக்கிறார். வெறும் பால் எல்லாம் குடிக்கணும் வேண்டு. பிறகு என்ன செய்வாருன்னா அந்த வந்த நேரத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணும் வேண்டு. இப்ப நாங்க தவறி ஒரு கிளாஸை போட்டு குடைச்சிட்டோம்டா ஒரு கம்பொண்டு வச்சு ஒரு அடி விழும் காலருக்குல. அப்ப நான் யோசிப்பேன் அந்த நாக்கல்ல இவர் வயசு போய் என்னோட வந்து இருக்கேக்க ஐதவரி கிளாஸ் போனா நானும் ஒரு கம்பு வச்சு அடிக்கணும். அப்புறம் வளர்ந்தா பிறகு வயசு வந்தா பிறகு தான் கேட்டு ஏனப்பா அப்படி எல்லாம் அநியாயம் பண்ணினீங்க எங்களுக்கு. அப்ப சொன்னா ஐயா பிள்ளை எனக்கு அப்ப தெரியல யாரோ சொன்னதை வச்சு நான் யோசிச்சேன் ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன் இதுதான் ஸ்ட்ரிக்ட். நானும் பாருங்க அம்மா பாருங்க அம்மா எங்கட அம்மா கணக்க படிச்சது இல்ல. ஆனா அம்மா படிந்த பிள்ளைகள் படிக்காட்டிக்கு உங்களுக்கு கஷ்டம் என்னென்ன திருப்பமோ செய்யுங்கோ தெரியாத தெரியான்னு சொல்லி கொள்ளுவோம். அப்ப நாங்க எக்ஸாம்ல எப்படி விட்டாலும் அது பரவாயில்ல அடுத்த முறை எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு ஈஸியா விட்டுருவா. அப்ப அதால அந்த பேலன்ஸா இருந்துச்சு எங்களுக்கு. நான் அப்பாக்கு நடுவே சொல்லுவேன் நீங்க நடுவங்களோட இருந்தீங்கன்னப்பா நாங்க நான் வேறும் காலேஜுக்கே போயிருக்க மாட்டோம் அப்படியாத்தான் இருந்திருப்போம். சோ அஸ் அ பேரண்ட்ஸ் நான் சொல்றேன்னா நாங்க நடக்கிற உதாரணமா இருந்தான் குழந்தைங்க அதை பார்த்து பழகுங்கள். இப்படி செய்ய இப்படி செய்துட்டு நாங்க செய்யாம இருந்தா அவங்க பழக மாட்டாங்க. இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐயா அவ்வளவு தான். தேங்க் யூ. தேங்க் யூ மா. மாதவன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் மாதவன் சார் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அதுங்க பாப்பாவே விட்ட நான் கேட்டேன் என்ன பையா கிட்ட பாப்பாவையும் பேச சொன்னேன். அது என்கிட்ட ஒரே வார்த்தையில சொன்னேன் அப்பா நாங்க தப்பு பண்ணும் போது அம்மாவும் நீங்களும் என்ன கண்டிக்கிறீங்க கரெக்டு தான். ஆனா வந்து அது கண்டிக்க போகும்போது நாங்க யூஸ் பண்ற வார்த்தை எல்லாம் பெரியவங்க பேசிக்கிற மாதிரி இருக்கு. பெரியவங்க சண்டை போடுற மாதிரி இருக்கான். நாங்க யூஸ் பண்ற வார்த்தை வந்து பெரியவங்களுக்குள்ள பேசிக்கிற வார்த்தை யூஸ் பண்றீங்க. அது ஹார்ஷான வார்த்தையா எங்களுக்கு தெரியுது. எனக்கு வந்து அது ரொம்ப கேட்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து உத்து உத்து கவனிச்சா நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பேச்ச யாருமே கேக்குறதே கிடையாது. நம்மளே நம்ம டைம் கீப் அப் பண்ண மாட்டோம். இதை 8 மணிக்கு வரேன்னு சொல்லுவோம் 8:30 ஆயிடும். நம்ம வார்த்தையே நம்மளே கீப் அப் பண்றது இல்லை. ஒண்ணு நம்ம வார்த்தையே வேற யாரு கேக்குறா அப்பா அம்மா கேக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்பா அம்மா கேக்குறதுக்கு உலகத்திலேயே நம்ம பேச்ச எந்த தடையும் இல்லாம கேக்குற ஜீவன் யாரு அப்படின்னா நம்ம பிள்ளைங்கதான். ஏய் உட்காரு அப்படின்னா அது நீ குடிச்சதோ குடிக்கலையோ வேற வழி இல்லைன்னு உட்காந்துடுறாங்க. அது தப்போ தவறோ அதை செஞ்சுட்டாங்க. ஒரு ஏஜ் வரைக்குமாவது அதை கடைபிடிக்கிறாங்க கண்டிப்பா. அது அவங்க வந்து அது அவங்க மனசுல வந்து அது ரெஸ்பெக்டோட மரியாதையோடையும் அன்போடையும் செய்யற மாதிரி நடந்துக்கிறது நம்ம கையில தான் ஒண்ணு. ரெண்டாவது நம்ம வந்து எல்லா தவறையும் வந்து இன்னொருத்தவங்க மேல போட்டே பழக்கப்பட்டுட்டோம். அவங்களுக்கு வந்து குழந்தைங்க மேலயும் அந்த பாரத்தை போட வேணான்னு பாக்குறோம். நானே தூங்கும்போது 11:30 ஆயிடுது பேசிட்டு முடிச்சுட்டு மற்ற கதையெல்லாம் பேசிட்டு. அப்ப வந்து நான் போய் படுக்க போகும்போது அது முடிச்சுட்டு தான் ஏன் இவ்வளவு நேரம் தூங்காம இருக்க காலையில சீக்கிரம் ஏந்திரிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது
திரும்ப அந்த கேள்வியை நம்மள கேட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க நம்ம மூஞ்சி எங்க வச்சுக்கோ. ஒரு குழந்தையா இருக்கிறவங்க நம்ம கூட அப்பா ஏதாவது கதை சொல்லுவாரு, நேரத்துக்கு நம்ம கூட வந்து படுத்து தூங்குவாருன்னு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஆசை, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். அதெல்லாம் நம்ம விட்டுடுறோம். நானே அந்த தப்பு ஒரு 50% பண்றேன். வாரத்துல 3-4 நாள் ஒரு இருப்பேன், அதுக்கப்புறம் மற்ற நாள் ஏதாவது ஒரு போன் எடுத்துட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. 11 மணி ஆயிடுதியா இப்ப சர்வசாதாரணமா? எங்க தாத்தா காலத்துல 7.5 மணிக்கெல்லாம் என்னால வர முடியாது, இருட்டிடும் அப்படின்னுவாங்க சாயந்தரம். நாம 9 மணி வரைக்குமே அது ஈவினிங் மாதிரி ஆக்கிட்டோம். 11 மணி தான் வந்து நமக்கு நைட் ஆயிடுது, காலையில 7 தான் வந்து நமக்கு ஏர்லி மார்னிங் ஆயிடுது. இந்த நேர மேலாண்மைன்றது அப்படியே ஒரு மாதிரி போயிடுது. அது குழந்தைங்கள்ட்ட நம்ம வந்து என்ன கொடுக்குறோமோ அவங்களுக்கு என்ன பண்றோமோன்றது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து நாமளும் கடைபிடிக்கிறோம், அவங்களுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் வந்து டைம் கீப்பிங். நீங்க நல்லது செய்யுங்க, கெட்டது செய்யுங்க, என்னவோ பண்ணுங்க. நைட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் 9:30 படுத்துருங்க, அப்பதான் 1 மணி நேரத்துல கழிச்சு தூக்கம் வரும். அப்ப எல்லாம் ஒரு செட்டரைட் ஆகுறது. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கு அவங்களுக்கு முதல்ல பயிற்று வைக்கணும். ஏன் அப்படின்னா, நல்ல ஒரு குட் ஸ்லீப் இல்லாம தான் வந்து இப்ப இந்தியா வந்து உலகத்திலேயே வந்து நம்பர் 1 நிக்குது டயபெட்டிஸ். குட் ஸ்லீப் வந்து நம்ம மக்களுக்கு வந்து அந்த சவுண்ட் ஸ்லீப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. ஒருவேளை நாளா இப்ப ஒரு 9:30 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு நான் படுத்துறேன், குழந்தைங்களும் தூங்கிடுச்சுனாலும் நமக்கு பட்டுன்னு தூக்கம் வர மாட்டேங்குது. சரி ஒரு 2 நிமிஷம் அந்த செல்லை எடுத்து உலகத்தை பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா 12:00 இதெல்லாம் நம்ம முன்னாடி செஞ்சதே இல்லை, அது நமக்கு தேவையே இல்லை, ஒரு துளி பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம உடல் நலத்துக்கும் ஒரே ஒரு துளி கூட பிரயோஜனம் இல்லை. ஆனா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் எதுவுமே இல்லைன்னா ஒரு அதாவது ஒரு காமெடியை போட்டு கேட்கறது, ஒரு பழைய பாட்டு கேட்கறதுன்னு போயிடுது புத்தி. ஐயா சொன்ன மாதிரி தூக்கம் வரலன்னா பேசாம இருந்தாலே தூக்கம் வரணும்னு நினைக்க வேணாம், வர வேணான்னு நினைக்க வேணாம், பேசாம இருந்திருந்தாலே அது டயர்டாகி வந்துருது. அது வரைக்கும் ஒரு பாட்டு கேட்க போயோ அல்லது ஒரு சிரிப்பு கேட்டா குப்புன்னு சிரிச்சிடுறோமா, ஃப்ரெஷ் ஆயிடுது மைண்டு. ஒரு காமெடி பார்க்கலாம் அப்படி ஒரு இதுன்னு பார்த்தா அது வந்து இது ஒரு தவறான உதாரணமா ஒரு குழந்தை இருக்குது, ஒரு தவறா நடக்குது செய்யுதுன்னா அது வந்து நம்ம கிட்ட இருந்து லேர்ன் பண்ணதுன்னுதான் அர்த்தம். நாம தான் ஒரு குழந்தையோட டீச்சர், அவங்க நம்ம கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் பயில்றாங்க. நாம பேசுற வார்த்தைங்க இங்க வா, வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லு மாமா. வணக்கம். வணக்கம். நான் இருக்கேன், உங்களுக்கு வணக்கம் சொல்லு. பேர் என்ன? பேர் சொல்லுங்க. சின்னவங்க பேர் வந்து சாம்பவி. அதாவது சரி, இப்போ ஆன் தி ஸ்பாட்ல தான் அவளை கூப்பிட்டேன், ப்ரிப்பேர்டே இல்ல. ஆனா வந்த உடனே பேசுன்னா பேசுறா பாருங்க. இது மாதிரி நான் நடந்துக்கிறது இல்லை, யாருக்கிட்டே சொல்லுன்னா நான் 1008 சிந்தனை வரும். அப்பா வந்து பிளைண்டா அந்த இது இது அன்போட வெளிப்பாடு. ஆனா இந்த 100% நான் கொடுக்கறேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு அப்பா அம்மா மட்டும்தான் உலகம், நமக்கு வந்து பணம் சேர்க்கறது, இடம் வாங்குறது, ஊர் சுத்துறது, டீசல் போடுறது, அப்புறம் நாளைக்கு இது எடுத்து வைக்கிறது, அந்த பணத்தை சுத்தி சுத்தி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த வேலையா வந்து சைல்டு கேர்னு வச்சிருக்கோம். ஆனா ஒரு சைல்டு வந்து அப்படி இல்ல, அதுங்க மனசு ஃபுல்லா நம்ம தான் இருக்கும். சாப்பாடு சாப்பிடுறது டிவி பாக்குறதோட மற்ற நம்மளதான் நினைக்கிறாங்க. அதனால அன்கண்டிஷனல் லவ் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். இது இதுதான் உங்க கடமை. குழந்தைங்க அதை சந்திக்கிறார்கள், அவருக்கு மன உளைச்சல் இருக்கிறது, நேரம் இல்லை, இதெல்லாம் எல்லா காலத்திலயும் இருக்கு. நாம குழந்தையா இருக்கும் போதும் அந்த மாதிரி இருக்கும், இன்னும் பெரிய குழந்தைங்க ஆகும்போது அந்த கால சூழ்நிலைகள் இந்த மாதிரியான ஒரு வேலைகளை நடத்தே தீரும். ஆனா எந்த வேலைகள் இருந்தாலும் போய் சாயறதுக்கு நம்ம அம்மா இருப்பாங்க, ஷேர் பண்ணிக்கிறது நம்ம அப்பாட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நாம எந்த தப்பு நல்லதை கெட்டதை சொன்னாலும் அப்பா அதுக்கு தீர்வு சொல்லுவாங்க, எது சொன்னாலும் அம்மா அதான் நம்ம சொல்றதை கேட்பாங்க, லிசன் பண்ணுவாங்க, நமக்காக இவங்க 2 பேர் இருக்காங்கன்ற அந்த பேரை வந்து நம்ம சம்பாதிக்கணும். ஒன்று
அதுக்கு வந்து இப்ப பாப்பா சொன்ன மாதிரி வந்து நல்ல அவங்க தப்பே பண்ணிட்டாலும் அது அவங்களுக்கு பிடிச்ச மொழியில அன்பா எடுத்து சொல்லணும். ஒரு 100 தடவையோ 1000 தடவையோ 100,000 தடவையோ சொல்லுங்களேன், அதனால இப்ப என்ன குறையறப்போ. அன்பா சொல்லிக்கிட்டே இருங்களேன். நான் பல தடவை சொல்லிட்டேன், இனிமே செஞ்சேன்னா நான் பிச்சிருவேன். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். இப்ப பெரிய ஞானி மாதிரி பேசுறேன், இருந்தாலும் நம்மள திருத்திக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம் இல்லையா. அன்பு, நல்ல விஷயங்கள் அன்பா எடுத்து சொல்றது, நேர மேலாண்மை, அதை பெரியவங்களும் கத்துக்கணும். அது குழந்தைங்களுக்கு தன்னால அது நம்மளை பார்த்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி. 9:30 to 10 மேல லைட் எரியக்கூடாது, தூங்குறீங்க இல்லைன்றது ரெண்டாவது. அப்புன்னு அவங்களை அடைச்சிட்டு படுத்துற காலையில சீக்கிரம் 8 மணி நேரத்துக்கு மேல நமக்கு ஒன்னு யூரின் வந்துடும், ஏதாவது ஒண்ணு வந்து நம்மளை வேக்கப் பண்ணி விட்டோம். டக்கு டக்குன்னு அவங்களோட ரொட்டீனை பாத்துக்கலாம். நிறைய நேரம் கிடைக்கும், அந்த நேரத்தை வந்து இப்ப நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டா இப்ப நம்ம ஜூம் மீட்டிங் உட்காரலாம். நான் ஒரு 5 to 6 பெண்டிங் வச்சுட்டு நான் உட்காந்தா வீட்டுல வந்து ஒரு சாதம் சாயந்தரம் அனுப்பிச்சோம் போன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கு வரையா அப்படின்ற ஒரு பேர் வாங்குறோம். ஒரு யதார்த்தமா உண்மையை சொல்றேங்கய்யா, எனக்கு சட்ட அயன் பண்ண வேண்டியிருக்கு. நாளைக்கு நான் டியூட்டி போனோம், நான் காலையில இருந்து அங்க போனேன் இங்க போனேன். லாக்டவுன்ன்ற பேர்ல நமக்கு இல்லாத வேலையெல்லாம் வருது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா இன்னும் அவங்க வச்சுட்டு சட்டை அப்படியே அங்கேயே இருக்கு. என்னங்க என்ன அயன் பண்ணல, அப்புறம் நாளைக்கு காலையில ஒரு சட்டை பேண்ட் மட்டும் அயன் விட்டு தட்ட தடங்க வரும். ஸோ அந்த நேர மேலாண்மை குழந்தைங்களை வந்து திட்டாம அவங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றது என்னுடைய இதுவா பாயிண்டா அதை வைக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை ரெண்டு ஷேர் பண்றேன் சார். உலகத்துல எல்லா அப்பா அம்மாவுமே தன் குழந்தை தான் வந்து நம்பர் ஒன் வரணும், நம்ம குழந்தை தான் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிற மாதிரி நானும் நினைச்சிட்டு இருந்தேன். இது எல்லாருக்கும் இயல்பா இருக்கிறது, அந்த மாதிரிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இதுல சுருக்கமா சொல்லணும்னா, என் பையன் வந்து நல்லா படிப்பான், பொண்ணு வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. படிக்கும் போது பையன் வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லா டீச்சர்ஸ்க்கும் தெரியும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும், நான் அவன் தான் டாப்பர், இருக்கிறதுலேயே பெஸ்ட். அப்போ வந்து பாப்பாவை கேட்பாங்க, விஷால் அவங்க தங்கச்சி தானே, ஏம்மா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே கேட்பாங்க. இது என் இது நான் உட்காந்து பேசும்போது வந்து அந்த புரிதல் ஏற்பட்ட உடனே என்ன பண்ணேன், ஸ்கூல் மாத்தேன். ரெண்டு பேரையும் ஒரே ஸ்கூல்ல வச்சா அவளுக்கு வந்து அந்த எல்லாரும் அவங்களை கேட்குறாங்க, அப்போ வந்து இவளுக்கு ஏன் வந்து அண்ணன் மேலே கோபம் வருது, இவளுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வெறுப்பு வருதுன்னு கண்டுபிடிச்சு அதை அவங்க கூட பேசி ஸ்கூல் மாற்றினேன். மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கிட்ட போய் பேசி இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு நார்மல் டல் ஸ்டூடெண்ட் தான், ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு செக்ஷனே வந்து நீங்கள் போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஸ் வந்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு செக்ஷனை ஒரு ஏபிசிடின்னா அந்த செக்ஷன்ல போடும்போது இவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி மாதிரி ஏ செக்ஷன்ல இருந்த இந்த மாதிரி வந்து உன்னை பெட்டரா பண்றதுக்கு தான் இப்படி போற, நீ இதுக்கு எதுவும் வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு போட்டோம். நாளடைவில் 1 to 2 months அங்க வைக்கிற எக்ஸாம்ஸ், ஏன்னா அவெல்லாம் எல்லாருமே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அதுல அவளுக்கு வந்து அந்த உற்சாகமும் அந்த இதுவும் ரொம்ப நல்லா வந்தது. இது பல்வி நிர்வாகத்தோட நம்ம கலந்து பேசி அவங்களும் அதுக்கு ஒத்துழைச்சு இது வந்து பண்ணாங்க. இது ஒரு உதாரணம், இது அவளுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுத்தது. அடுத்தது வந்து அவளை வந்து இவ என்ன ஏ செக்ஷனுக்கு போயிடல அப்படின்னா, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் இதுலயே இருக்கேன் அப்படின்னு வந்து அவ சொல்லிட்டான். அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அடுத்தது அதே மாதிரி ஃபேமிலியில இந்த மாதிரி நீ இதை பண்ணலை நீ இதை பண்ணலை நீ இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பல விதத்துல வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம், புத்திமதி சொல்றோம், அட்வைஸ் சொல்றோம், அதை மாத்திட்டு ஒரு சீட்டு குலுக்கி போட்டுட்டு யார் பேர் வருதோ, யாரோ ஒருத்தர் எடுக்கிறோம், யார் பேர் வருதோ
அவங்க மற்ற மூணு பேர், இப்ப என் ஃபேமிலியில நாலு பேர்னா மற்ற மூணு பேருனுடைய பாசிட்டிவ் மட்டும் ரெண்டு வார்த்தை பேசணும். இப்போ வாரத்துல என்ன பாசிட்டிவ் நீங்க பார்த்தது, தப்பு நிறைய பண்ணிருக்கோம் அதெல்லாம் விட்டுடணும், வெறும் பாசிட்டிவ் மட்டும் ரெண்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பேசும்போது என் பொண்ணு கேட்டார், இது யாருப்பா இது அரேஞ்ச் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட கேட்டேன், அப்பா தான் அப்படின்னு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இது ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அடுத்த மூணு பேரை பத்தி பாசிட்டிவ் தவிர வேற எதுவும் பேசுறது இல்லை. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பாசிட்டிவ் மட்டும் பேசும்போது அடுத்த தடவை இன்னும் பெட்டரா பாசிட்டிவா பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த குறைகளை பத்தி பேசுறதே இல்லை, அது அவங்களே அதை ரியலைஸ் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை. இது ரெண்டு விஷயம், இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கு, பட் வந்து நிறைய பேர் பேசணுன்றதுனால சுருக்கமா ரெண்டை மட்டும் சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்து வாய்ப்பு இருந்தா நான் அதை நான் பேசுறேன். ஓகே ஓகே. உண்மையிலேயே பாசிட்டிவ் மட்டும் பேசும்போது அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆகும், நட்பு அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும், நம்மளை பத்தி நம்மளுடைய பிளஸஸ் சொன்னாங்களே அப்படிங்கிறதுல அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். சோ அவங்க உறவு நல்லா இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல செயல் வளரும். அதுலயே ஒரு அழகா ஒண்ணு என்ன பண்ணோம்னா, என் பையனை ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணி இப்ப கூட, இப்ப வந்து ஒரு ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் கூட சண்டே ஆனா ஒரு ஃபேமிலி மீட்டிங், சும்மா ஜஸ்ட் எல்லாருமே உட்காந்து இது என்ன அது என்ன அப்படின்னு பேசும்போது அந்த ரெண்டு பாசிட்டிவ இப்ப புது அந்த ரெண்டு பாசிட்டிவ எழுதுகிறது, அந்த பர்டிகுலர் அந்த பேர், இப்ப பார்த்திபன் என் பேர்னா என்னுடைய அந்த பாசிட்டிவ் ரெண்டு என்னன்றத எழுதிடுறது, அவங்கவுங்களது ரெண்டு எழுதிடுறது, அந்த ரெண்டு அவங்களே பாக்குறது, அந்த பேர் பாத்துறாங்க, பார்த்து மத்த மூணு பேர், அதாவது பார்க்கும் போதும் ரெண்டு பாசிட்டிவ் இருக்கும், மத்த மூணு பேரை சொல்லும் போதும் ரெண்டு அவங்க அவங்கள பத்தி நிறையவும் சொல்றது இல்ல, கிறிஸ்பா ரெண்டு ரெண்டு பாசிட்டிவ் அப்படின்னும் போது அது அவ்வளவு வேலை பண்ணுது, அவ்வளவு உற்சாகத்தை கொடுக்குது. யாரும் இருக்காங்களா இருக்காங்க, சரி பேசட்டும், மற்றவங்க பேசட்டும், அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தா நான் மறுபடியும் நல்லா நன்றி பார்த்திபன். அம்பிகேஸ்வரன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க பேசுங்க அம்பிகேஸ்வரன். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சார் நான் மணிராஜ் பேசுறேன், திருநெல்வேலி. சரவணன் சார், ஜெமினி சார், வணக்கம். நல்லா இருக்கீங்க சார்? சார் இன்னைக்கு இந்த ஐயா இந்த தலைப்பு சொல்லியிருந்தாங்க, குழந்தைகளை வந்து எப்படி நம்ம வளர்க்கணும் வைக்கணும் அப்படின்னு. சார் அப்படி முன்னாள் முன்னாடி பேசிருக்கும் போது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அறிவுரை சொல்ல வைக்கணும்னாங்க, ஆனா உண்மையிலே எனக்கு என்னமோ அறிவுரையே சொல்லக்கூடாதுன்னு தோணுது சார். அறிவுரைன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் பிள்ளைங்களுக்கு யாரு, ஆனா அறிவுரை சொல்லுதோ அறிவுரை சொல்லுதோன்னா அவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே கொஞ்சம் ஃப்ரீயா பேச மாட்டாங்க. அதுக்காண்டி என்ன நினைக்கேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிள்ளைங்களோட பழகணும்னா நமக்கு வந்து ஒரு அவங்களோட எல்லாமே ஃப்ரீயா பேசுவாங்க, ஃப்ரீயா செய்வாங்க அப்படிங்கும் போது வந்து அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரிலேஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த எல்லா இடத்துலயும் இது பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காம எந்த இடத்துல அவங்க இது பண்ணாங்களோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இதா சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் இது இந்த மாதிரி செய்ய மாதிரி வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு போய் போறது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லதா படுது சார். நம்ம நிறைய அறிவுரை பேசுறோம், அது பேசுறோம் இது பேசுறோம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து வெறுப்பு தான் வரும், நமக்கு மேல எந்த நேரமும் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிம்பாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் பிள்ளைங்க வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்க செயலில் வந்து ஃபுல்லா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இப்போ உள்ள சூழலில் வந்து ஒரு எதையுமே வந்து ஒரு வேகம் அதிகமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து, அவங்களுக்கு வந்து டக்கு ஏதாவதுனாலும் செய்யணும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் அதிகமாக இருக்கும். அதனால அந்த சக்தியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் திசை திருப்பி விட்டுட்டோம்னா போதும், அதை வந்து அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. அது மாதிரி வந்து நம்ம ஐயா சொன்ன மாதிரி இப்போ முன்னால சொல்லியிருந்தாங்க, இந்த மோட்டிவேஷன் பண்ணி விடுங்க, மோட்டிவேஷன் பண்ணி விட்டா போதும், அப்புறம் அவங்க வந்து அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னாங்க. அது மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய பங்கு வந்து ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உருவானாலும் அவங்க வந்து ஒரு நண்பர் பங்கத்துல நிலையில வரும்போது ரொம்ப அதிகமான ஒரு அக்கறை எடுத்த மாதிரி ஆயிருது.
நமக்கு வந்து இப்போ வந்து அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து ஐயாட்ட பேசும்போது கூட எனக்கு ஒரு நண்பர் பேசும்போது மாதிரி பேச முடியுது. இது பண்ணுது குருங்கிற ஒரு மதிப்பு மரியாதை தனியா இருக்கு. ஆனா அந்த மாதிரி பேசும்போதுதான் ரொம்ப ஃப்ரீயா பேசுற மாதிரி இருக்கு. நம்மளும் எந்த விஷயம்னாலும் அவங்ககிட்ட கேட்டுக்கிறோம், நம்மளும் கேட்டுக்கிறோம். அந்த மாதிரி பெற்றவங்க வந்து பிள்ளைங்களோட நம்ம ஒரு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருந்தாங்கன்னா நல்ல ஒரு ரிலேஷன் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சார். அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ ஏற்கனவே நான் வந்து பேச ஒரு வார்த்தை சொன்னதில்ல, கொஞ்சம் விட்டுட்டேன், அப்புறம் பேசணும் ஐயாட்ட பேசுனதில்ல. என்ன அப்படின்னா இந்த படிப்பு வந்து என்ன செய்தாங்க அப்படின்னா படிப்பு படிப்பு படிப்புன்னு அவங்க சொல்லுதாங்க. ஆனா வந்து ஏன் அவங்க கஷ்டப்படுத்தாங்க பிள்ளைங்க அப்படின்னா ஆரம்பத்திலேருந்து புரியாததுனாலதான் அவங்க பின்னால கஷ்டப்படுத்தாங்க. ஆரம்பத்துல வந்து டக்கு டக்கு டக்குன்னு புரியாம போனதுனால பின்னால வந்து அவங்க கஷ்டப்படுத்தாங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் டென்த்ல நல்ல மார்க் வாங்குவாங்க, டுவெல்த்ல வந்து நிறைய மார்க் குறைஞ்சிருவாங்க. ஏன் அப்படி அப்படின்னா டென்த் படிச்ச மாதிரியே மனப்பாடம் பண்ணி லெவன்த் டுவெல்த் படிக்க முடியாது. அது வந்து புரிஞ்சு படிச்சாதான் கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு இது சூழ்நிலை. அது வந்து அந்த புரிய வைக்கக்கூடிய சார் இதுங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து இப்ப வந்து புரிஞ்சு வைக்கக்கூடிய காலத்துல படிக்க படிக்கிற மாதிரி தான் கொண்டு போறாங்களே தவிர அதனாலதான் இப்ப பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப அந்த படிப்பு மேல கொஞ்சம் வெறு வெறுப்பு ஒரு இது வந்துருது. அப்ப இதுல வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஏன் வந்து எல்லா சப்ஜெக்டும் போட்டு அவங்க படிக்கணும், இவங்க வந்து இப்போ வந்து ஒரு எட்டாப் வரைக்கும் அந்த இப்போ வரைக்கும் வந்து அவங்க பொதுவாக படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த இதில் பார்க்கும்போது எந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அந்த இதுலேருந்தே தெரிஞ்சிடும். அஞ்சு ஆறு ஏழு எட்டு வந்து அவங்க வந்து எந்த இதில் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கிற மாதிரி அந்த சப்ஜெக்டை மட்டும் ஒரே தான் இப்போ அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்க மாதிரி ஆரம்பத்துலேயே இருந்து இப்போ நானே வந்து இப்போ அந்த டியூஷன் எடுக்கலே வந்து பார்த்தேன். அதாவது இப்போ வந்து இப்போ இயக்கவியல் மோஷன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அந்த ஒரு அந்த யூடியூப் வீடியோல ஆரம்பத்துல இருந்து அந்த லைன் வந்து ஆறாப்பு ஏழாப்பு எட்டாப்பு ஒன்பதாப்பு பத்தாப்பு பதினோட பன்னெண்டாப்பு வரைக்கும் உள்ள வீடியோ பேசிக்ல இருந்து அதாவது எல்கேஜி யூகேஜில இருந்து வர்ற மாதிரி ஒரு நீளம் ஒரே சப்ஜெக்ட்ல அழகா புரியுற மாதிரி அவங்க வீடியோ வந்து நீட்டா இருக்கு எல்லாமே. அந்த ஒரு சப்ஜெக்டா கடைசி வரைக்கும் வச்சிருக்காங்க. அதை எப்படி செய்யறாங்க அப்படின்னா அஞ்சாப்புல வந்து கொஞ்சம் தான் அவங்க கொடுக்காங்க, ஆறாப்புல கொடுக்காங்க. இந்த பிள்ளைங்க வந்து ஒன்னொன்னு சரியா படிக்காம போட்டோடனே ஆறாப்புலது புரியாது, ஏழாப்புலது புரியாது, அப்படியே மாட்டிக்கிடுது. இது வந்து ஒரே சப்ஜெக்டா அவங்களுக்கு வந்து அவங்க நடத்தினாங்கன்னா ஆறாப்பு எடுத்தாங்கன்னா அந்த ஒன்னாப்புலேருந்து உள்ள சில பேசிக்க சொல்லி சொல்லி சொன்னா தான் அந்தந்த பாடங்கள் புரியுது. அது மாதிரி வந்து அடிப்படையிலேருந்து அவங்க வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு விசுவலேஷனா அவங்களுக்கு வந்து நடைமுறை வாழ்க்கையில அது வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு வந்து அது உதாரணத்தோட ஒரு கதை இதோட எக்ஸாம்பிளோட அவங்க சொல்லும் போது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா புரியுது. அப்படி புரிஞ்சு ஆர்வமா பிள்ளைங்க கொஞ்சம் மாறிடுது. ஏன்னா நான் கொஞ்சம் சாதாரண பீஸ் எடுக்கிறதுல அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எனக்கு வந்து அது வந்து வித்தியாசம் தெரியுது. ஆனா நான் வந்து நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அதை வந்து வாத்தியாரும் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா அவங்களும் வந்து இன்னும் அதுக்கு எப்படி ஆழமா கொஞ்சம் அவங்க எந்த நேரமும் சாரும் எந்த எப்பவுமே அவங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட அவங்க இருந்தாங்கன்னா பிள்ளைங்களுடைய ஒரு ஈகோ இல்லாம எனக்கும் தெரியலப்பா நம்ம ரெண்டு சேர்ந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போனாங்கன்னா இன்னும் பிள்ளைங்க வந்து நல்லா தெளிவா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். இது இந்த மாதிரி நம்ம அந்த எல்லாமே வந்து ஒரு சுதந்திரமா யார்ட்டையும் இருந்தாலுமே மனசுல தோணுன விஷயங்களை பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு இது உண்டாங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து குழந்தை அப்பா பிள்ளைங்க எல்லா சமூகத்தோடைய ரிலேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல இத விஷயங்களா இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து ஏன் வந்து பேச முடியல அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லாத அளவுக்கு இருக்கும்போது வந்து அவங்க பிள்ளைங்களும் பேசுறதுக்கு பயப்படுதாங்க. அப்பா வந்து இவனுக்கு எப்படி என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் விலகிருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு இல்லாம எதுனாலுமே கலந்து பேசினாங்கன்னா அந்த ரிலேஷன் நல்லா இருக்குன்னு தோணும் சார். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து ஐயாவோட தத்துவம் கண்டிப்பா வந்து புரிஞ்சே ஆகணும். ஏன்னா என்னை வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்ததே இந்த ஐயாவோட தத்துவம் தான். இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒருத்த இந்த ஐயாவோட தத்துவம் வந்து ஒரு பெரிய மலை உச்சில இருந்து ஒருத்தன் தற்கொலை பண்ண போறக்கு நின்னா அந்த செகண்ட்லயும் அது வந்து கரெக்டா பேசிட்டு திருப்புது. அது வந்து இப்ப வந்து மத்தவங்க தத்துவங்கள் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஆனா ஐயாவோட தத்துவம் 24 மணி நேரமும் வந்து எப்படியாவது இந்த வகையில அது வந்து கனெக்ட் ஆயிருது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சக்தியை வந்து ஏன் வந்து ரெண்டா பிரிச்சு வேஸ்ட் பண்ணுவானே, ஒண்ணு செய்ய இல்லைன்னா செய்ய வேண்டாம்னு பேரு, ரெண்டும் இல்லாம செய்யவா செய்ய வேண்டாமான்னு சொல்லி 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 கடைசியில இந்த சைடு இல்லாம ஏதோ ஒரு சைடு போற மாதிரி ஆகி
அப்போ வந்து ஒரு 100% செய்ய வேண்டிய வேலையா ஒரு 30% 40% இந்த மாதிரி ஒரு சரியில்லாம செஞ்சு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை மாறி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி ஒரு சக்தி வந்து இப்ப வந்து என் மனசே வந்து இப்போ திடீர்னு இங்க பேசுறதுன்னு டைவர்ட் ஆனாலுமே ஐயோட தத்துவம் வந்துருது. அது அப்படி டைவர்ட் தான் அங்க வெளியே ஓடுது. ஆனா நம்ம என்ன பேச போறோமோ அந்த விஷயத்துல கவனத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வைக்கும் போது வந்து நம்ம அங்க கவனத்தை வைக்கும் போது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வந்து ஒரே லைனா கிடைச்சிருது. இதே மாதிரி பிள்ளைங்களை வந்து இப்ப வந்து பல விஷயங்கள் இப்ப வந்து நிறைய ஆன்லைன் இந்த செல்ல கேமு அப்புறம் டிவி இதை தவிர இப்ப வந்து இப்ப உள்ள சூழ்நிலைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஒரு உடல் இயக்கமே குறைஞ்ச உள்ள ஒரு இது மாதிரி மாறிட்டு வருது. இப்ப இதுல இருந்து கொஞ்சம் மாறதுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ நீங்க இந்த வீடியோ கூட இப்ப எங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஏன்னா நாங்க ஒரு பேச வைக்க ஒரேடியா டிவி செல்லுன்னு பாக்குறது இல்லாம கொஞ்சம் அந்த இப்ப ஏன்னா ஊரடங்கு காலத்துல இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கா இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்க ஒரு தலைப்பு மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் பேச அவங்களுடைய கருத்துக்களை இது பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அப்புறம் தேங்க்ஸ். நீங்களும் ஏதாவது இருந்தாலும் எங்கிட்ட கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்ன வந்து நமக்கு வந்து எப்படி பழகணுங்கிறதே எனக்கு வந்து தெரியாம தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்மளுடைய ஒரு கேரக்டர் நாம் ஒன்று எடுத்துடுறோம்ல அப்பா ஏதோ ஒரு ரோல் நம்ம எடுத்துடுறோம். அதனால என்னன்னா கண்டிப்போட வளர்த்தணும் சரியா பண்ணணுங்கிறது மொத்தமாக சரிப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம செயல்படுறோம். ஆனால் அதை ரொம்ப ஹார்ஷாக காட்டிடுறோம். இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது. இதை நான் நிறைய இதில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த இடத்துல திரும்ப ஒரு பதிவு பண்ணலாங்கிறதுக்கு தான் அதை சொல்ல வரேன். எனக்கு வந்து ரெண்டு பிள்ளையர். பெரிய பையன் வந்து ஒரு 5th or 6th படிச்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டம். அப்போ வந்து அவனுக்கு வந்து இந்த டிவியில் ரொம்ப பக்கத்தில் போய் நின்று நின்று பார்க்குற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தான். அப்போ வந்து அதனால் வந்து போர்டில் இருக்கிற எழுத்து தெரியல அப்படின்னு சொல்லி கண்ணாடி போடணுங்கிற மாதிரி ஒரு சொன்னோடனே நம்ம ரொம்ப ஏதோ பொறுப்பு இல்லாமல் வளர்த்திட்டோம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆற்றாமை கோவம்லாம் வந்துச்சுட்டு உடனே என்ன பண்ண வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அப்புறம் வீட்டுக்காரமாக தான் நமக்கு கிடைச்சாங்க. அவங்களே சத்தம் போடுறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சத்தம் போடுறது அவனை கூப்பிட்டு சத்தம் போடுறது இப்படி ஓடிச்சு பிறகு அவனை வந்து என்னென்னா நீ வந்து டிவி பக்கத்தில் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை ரொம்பவே அவங்ககிட்ட காட்டமாக கொஞ்சம் நடந்துக்கிற மாதிரி ஆயிட்டேன். ஆனால் அவன் என்னன்னா டிவி பார்க்கறதுல அவனுக்கு ஒரு அல்லாதிய இன்ட்ரெஸ்ட்டு. சன் டிவியில் அப்போ இங்கிலீஷ் மூவி ஒன்று போடுவாங்க தமிழா கம்பெனி அது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பான். இப்போ இதனால் நம்மளால என்ன ஆச்சுன்னா இப்படி நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண என்ன ஆச்சுன்னா நமக்கு அவனுக்கு ஒரு கேப் உள்ளது ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. இப்போ என்னன்னா நம்மகிட்ட மட்டும்தான் அப்படி இருக்கிறான். மித்தவங்க வீட்டில் எல்லாத்துக்கூடையும் ஜாலியாக அவன் பாட்டுக்கு இருக்கான். இப்போ எங்கள் அப்பாலாம் என்ன பாரு இவங்க அப்பா ஆஃபீஸ் போட்டு அப்போ நீ வேணா டிவி பாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நாம் வந்து அவன் புஸ்தகத்தை ஏதோ பேருக்கு கடமை கெட்டு வச்சு திருப்பிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது எனக்கேவும் பிடிக்கல. என்ன இது நம்ம வந்து இவ்வளோ தூரம் எது ஏதோ பேசுகிறோம் நாம் இப்படி நடந்து நான் நடந்துக்கிறது சரியில்லைங்கிறது எனக்குமே தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை மொத்தமாக. இது ஏதோ ஒன்று ஆனால் பண்ணினது நான் தான் ஆனால் சரி பண்ண வேண்டியது நான் தான். இது என்ன பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் புரியாமல் அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஜியோமணி வீட்டிலேயே நாங்கள் இங்கே வந்துட்டாங்க வீட்டில் வந்து ஜியோமணி வீட்டில் போய் டிவி பார்க்குறோம் பக்கத்தில் வீட்டு தரேன் அங்கே போய் பார்ப்போம். ஜியோமணியை பையனும் நம்ம பையனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவன்கிட்ட என்ன சொல்லுவான் ஒரு நாள் என்ன பண்ணேன் நான் படுத்து இருந்தேன் சாட்டர்டேவோ சண்டேவோ இருக்கும்னு நினைக்கிறேன் படுத்திட்டு இருந்தப்போ அப்போ வந்து எங்கள் பையன் ஜியோமணி பையன்ட்ட சொல்லிட்டு இருந்தான் நீங்கள் மட்டும் வேறு நாளாக இருந்தால் பரவாயில்ல எங்கள் அப்பா ஆஃபீஸ் போயிடுவார் நல்லா அந்த படத்தை பார்க்கலாம் இவர் வேற நீங்கள் இங்கேயே இருக்கிறாரு நம்மளால இன்னைக்கு எதுவும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் வந்து தூங்குறேன்னு நினச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க சும்மா அவங்க எதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ரொம்பவே ஒரு ஷேமாக ஒரு கேவலமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன இப்போ இந்த பசங்களோட ஃபீலிங்ஸ் உணர்வுகளை நம்மளால புரிஞ்சிக்க தெரியலையா இல்லை நம்ம என்ன இல்லை நம்ம என்ன இவ்வளோ இது கற்றுக்கிட்டோம் பிடிச்சோங்கிறோம் என்ன நம்ம அப்படின்ட்டு தோணாலும் சரி இது வந்து மொத்தமாக ஒரு கேப்பை உருவாக்கிட்டோம்
நம்ம கிட்ட வந்து டோட்டலா நம்மளை விட்டு தள்ளிட்டான், விலகிட்டான். ஒரு ஒரு அட்டாச்மெண்டே இல்லை. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தோம்னா எத்தனை வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு முடியாது, ஜாலியா கட்டி பிடிச்சிட்டு இருந்த பையன் நம்மளை விட்டு விலகினா ஒண்ணுமே இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் ஏதோ ஒரு நடிப்பு அந்த மாதிரி ஆகி போயிட்டு. அப்புறம் தான் என்ன பண்ணேன், சரி இதை வந்து உருவாக்குனது யாருன்னா நம்ம தான். அவனுக்கு தெரியல, அவனுக்கு நல்லது செய்யறங்கிற பேர்ல நம்ம தான் உருவாக்கி இருக்கிறோம். ஸோ இப்போ அது உடைக்க வேண்டிய வேலையும் வேற யாரும் செய்ய முடியாது, அவன் செய்ய முடியாது, சின்ன பையன், நம்ம தான் அந்த வேலையை செய்யணும். ஸோ நமக்கு அவனுக்கு இருக்கிற கேப் வந்து நம்ம உடைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். பிறகு என்ன பண்ணேன், அவனையும் வந்து அந்த முத நாள் தவறு விட்ட படத்தை அந்த வாரம் அடுத்த இதுலயே வந்து அவனையும் கூட்டிகிட்டு போய் ஒரு சிடி கடை கூட்டிகிட்டு போய் அது என்ன படமோ அதை வாங்குப்பா பார்ப்போம், உனக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் பிடிக்குதோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை கூட்டிகிட்டு போய் அந்த கடையில் சிடி வாங்கினா அவனுக்கு ஒரே ஆச்சரியம் தாழலை. நம்ம அப்பந்தானா, என்னடா நடக்குது, எல்லாம் ஒரே தலைகையில் நடக்குது, ஒன்றும் புரியலையேன்னு கன்ஃபியூஷனில் ஆகிட்டான். சரின்னு சொல்லிட்டு முதல்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்துட்டு வைப்பு மித்தவங்கிட்டே சொல்லிட்டேன், யார் எங்கே போகிறீங்களோ போக, நானும் தம்பியும் இந்த படம் பார்க்குறதா இருக்கிறோம், வேறு ஐடியா கிடையாது, நீங்கள் போயிட்டு வாங்க, யார் மாதிரியும் போகணும்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த டெக்கில் அதே படத்தை தவறு விட்ட படத்தை போட்டு உட்காந்து வச்சு படம் போடுறான். எல்லாம் அவனே போடுறான், போட்டுட்டு அப்படி எண்ணி இப்படி இருக்கா திரும்பி பார்க்குறான். இது நம்ம அப்பா தானா, நடக்கிறதெல்லாம் ஒரே மாறுதாக வெவ்வேறு மாதிரி நடக்குது, ஒன்றும் ஒன்றும் புரியலை, ஒரே ஷாக்கிங்காக இருக்கிறான். இருந்தாலும் வேறு வழி இல்லை, ஒரு ஆனால் ஒவ்வொருத்தரையும் ஒரு அஞ்சாறு முறை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது எப்படி இந்த கேப் ஆச்சோ அதே மாதிரி அடுத்தடுத்து அதில் வந்து நெருக்கமும் டக்கு டக்குன்னு வெகு சீக்கிரத்திலேயே வந்துருச்சு. வந்துட்டு அவன் என்ன சொன்னால், இந்த படம் அந்த படம்னு அடுத்து அவன் படத்தில் அடுத்து ஆர்வமாக சொன்னால் நான் அந்த படத்தையும் ஆர்வமாக சரி கண்ணி இதை வாங்கிக்கலாமா அது வாங்கிக்கலாமா, பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் அவனுக்கு இருந்தாலும் அவனுக்காக அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு. அப்புறம் நான் ஆனாலும் அந்த கண் இதை நம்ம சரி பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல, அதுவும் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொன்னேன், முதல்ல வந்து அவன் லெவலுக்கு நாம் இப்போ வந்து முதல்ல அக்செப்டன்ஸ் ஆகிட்டோம். அப்புறம் என்ன சொன்னேன்னா, நீ என்ன சொல்றியோ அதை செய்வதில் எல்லாம் எனக்கு எந்த வருத்தமோ கஷ்டமோ இல்லை, ஆனால் இப்படி பக்கத்தில் டிவி பக்கத்தில் போய் நின்று பார்க்குறீங்களாப்பா, இதை வந்து இதனால கண்ணு இவ்வளோதான் இதாகி போர்டில் தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம்லப்பா, இதுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் பரவாயில்லையே அப்படின்னு. அது ரைட்டு தான்ப்பா, எனக்கே தெரியாமல் போய் நின்னுறேன்ப்பா அப்படின்றான். எனக்கு ஏதாவது வழி இருந்தால் நீ சொல்லு அப்படின்னு நம்மகிட்ட அவன் திருப்பி டேர்ன் பண்ணான். எனக்கு என்னன்னா, இப்ப அவன் வந்து அவனுடைய இது வந்து ரொம்ப நியாயமா இருந்துச்சு, எனக்கே தெரியாம போய் தான் நின்று பாக்குறேன், நான் என்னப்பா பண்றது, நான் வேணும் எல்லாம் போய் நிக்கலப்பா, எனக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்றான். சரி, அப்ப எனக்கு வந்து அவன் மேல கோபம் வர்றதுக்கு போல ஒரு பரிதாப உணர்வு தான் வந்துச்சு. சரி, அவன் இப்படி அவனுடைய உண்மையை நேரத்தை இவ்வளவு தூரம் ஓப்பன்ட்டா சொல்றான், சரி நம்ம இப்ப இதுக்கு என்ன செய்வோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு பிறகு நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணணும், நானே தான் அதையும் யோசிக்க ஆரம்பிச்சேன், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பிறகு அவன்கிட்ட என்ன சொன்னேன், நீ டிவி பாரு, பக்கத்துல இருந்து கூட பாரு, இப்ப கண்ணு ஒரு கட்டத்துல உனக்கு எரியுதா அப்படின்னேன். ஆமா அப்படின்னா, கண்ணு எரியுதுன்னா என்ன அர்த்தம், நம்ம பக்கத்துல நின்னு பாக்குறோங்கிறது உன் கண்ணு தெரிவிக்குதுன்னு அர்த்தமா. ஆமா அப்படின்னா, அப்ப எப்ப எரியுதோ அப்ப வந்து எட்ட வந்து சோபாட்ட உட்காந்துக்கலாம்ல அப்படின்னு உட்காந்துக்கலாமா, இதை மட்டும் முயற்சி பண்ணி பாருப்பா, நான் உங்க இதா சொல்லல, இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு முயற்சி எடுத்து பாரு, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அந்த சரின்னு சொல்லி. அப்புறம் ஒரு முயற்சி பண்ண பிறகு அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அப்புறம் ஓரளவுக்கு அது வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லாகவே மாறிட்டு அந்த பெரிய அளவில் கண்ணாடிகள் ஒன்றும் பெரிய அளவில் போகாமே அப்படி ஒரு லெவல்லே அது ஃபார்ம் ஆகி வந்துருச்சு. இப்போ அந்த பக்கத்தில் போய் நின்று பார்க்குற இது வந்து கொஞ்சம் சுத்தமாகவே இல்லாத கண்டிஷனுக்கு மாறிடுது. இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம தான் வந்து பிள்ளைகள் லெவலுக்கு இறங்கி அவங்களுக்கு எந்த அளவில் ஒரு அணுகுமுறையை மாற்றி, அதாவது நமக்கு வேலை நடக்கணும், அதில் வந்து எல்லாம் நான் எந்த இதுவும் எப்படியோ போன் விடுறதே சொல்லலை, வேலையை நடத்தணும், எப்படி சொல்லலாம் அவங்களுக்கும் பாதிப்படையாமல் அதே நேரத்தில் வேலையும் நடத்துறதுக்கு என்ன வேலைன்றத நம்ம கொஞ்சம் அணுகி பார்த்தோம்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு எளிமையான முறையில் நம்ம அணுகணுமே தவிர ரொம்ப ஹார்ஷ்டிலாக ஃபோர்ஸெல்லாம் பண்ணிலாம் அங்கே செய்ய முடியாது. ஃபோர்ஸாக போனீங்கன்னா அவங்கள்ட்ட வெளியிடுவாங்க, இவ்வளோதான் நடக்கும். எளிமையாக இருந்ததுன்னா நம்ம லெவலுக்கு நீங்கள் இறங்கினீங்கன்னா உங்களை எட்டி பார்ப்பான், நீங்கள் அவங்கள்டருந்து எட்ட நின்று பேசிங்கன்னா அவங்க எட்ட விட்டு அவன் போயிருப்பான், இவ்வளோதான் நடக்கும். இப்படி தான் இந்த ஒரு அணுகுமுறையில் புரிஞ்சுக்கிட்டேன். இது முதல் பையன்ட்ட கிடைச்ச அனுபவம். இன்னொரு ரெண்டாவது பையன்ட்ட கிடைச்ச அனுபவம், அதுக்கு வந்து கார்த்தி டெக்னிக்னு ஒரு பேர் கூட வச்சுருக்கோம், அதை கூட என்ன வாட்டி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அது இன்னொரு முறை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
அவனை அப்படிதான் வந்து ஒரு அவன் எல்லாமே ஸ்கூல்ல கூட சேர்த்தல, சின்ன வயசு தான், ஒரு அஞ்சு ஆறு வயசு, அஞ்சு டு ஆறுக்குள்ள இருக்கலாம், எல்கேஜி பிரிகேஜி இருக்கலாம்னு நினைக்கிறேன். மொத்தமா ஒரு அஞ்சு ஆறு குழந்தைகளோட நானும் வீட்டுக்காரமாவும் சேலத்துல ஒரு கோயிலுக்கு போயிருப்போம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் சிலது துடுக்கா பேசும் இல்லையா, அந்த மாதிரி அவன் என்ன சொல்றான், நான் இப்ப கோயிலுக்குள்ள நடக்க மாட்டேன், இனி தூக்கிட்டு தான் நடக்கணும் அப்படின்னா. டேய், எல்லாரும் ஒரு சேர, எல்லாருமே ஆறு வயசு ஏழு வயசு பிள்ளைகள், ஒன்னு தூக்கணும், அது என்ன தூக்கும், ஒன்னு தூக்கணும், எல்லாம் தூக்கும், ரெண்டு பேர் எல்லாரையும் தூக்க முடியாதப்பா, அதனால நடந்தான் வரணும் அப்படின்னு. நான் வரலன்னா என்ன செய்வேன் அப்படின்னா, நாங்க விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம், அதாவது நான் வந்து கோபமா சொல்லு, சும்மா விட்டுட்டு நாங்க போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு. அவன் வந்து வரமாட்டேன் அப்படின்னா, சரி பரவாயில்ல, நான் எதுவும் அதாவது வேலைலாம் நான் மாட்டுக்கு போயிட்டு இருப்போம் அப்படின்னா ரொம்ப வேகமான சொல்லு, நாங்கள் படுத்து போயிட்டு இருப்போம், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டேச்சு. நான் மித்த பிள்ளைகள்கிட்டலாம் சொல்லிட்டேன், ஏய், யாரும் திரும்பி மட்டும் பார்க்காத, நான் படுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கேன், அவன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்ட வந்துடுவான், யாரும் எட்டி பார்க்காதீங்க, எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் முன்னாடி விழுந்து முன்னாடி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். ஒய்ஃப் வீட்டையும் இதே மாதிரி சொல்லியாச்சு, நாங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு இன்னும் ஒரு 20-30 feet பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கான், நாங்க கொஞ்ச தூரம் போறோம், அது பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். அப்படி ஆரம்பிச்சு அப்படி வெளியே வந்து இந்த முதல் என்ட்ரன்ஸ் உள்ள வந்து கர்ப்ப கிரகத்துக்கு என்ட்ரு ஆகிறதுக்குள்ளேயே வந்து கடகடகடன்னு அப்படியே டிஸ்டன்ஸ் 30 feet, 20 feet, 5 feet, 10 feet ஆகி அப்படி கடகடகடன்னு வந்து என்னுடைய விரலை பிடிச்சிட்டான். நான் அப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுசா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், உடனே வந்து இப்போதான் உனக்கு தெரிஞ்சிச்சா, இப்போ என்ன செஞ்ச அப்படி இப்படின்லாம் நம்ம வந்து நம்ம வயசுக்கு மீறி அந்த பிள்ளைகள்கிட்ட நம்மளுடைய ஆற்றாமையை தெரிவிக்கிறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கும். ஆனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, வந்து கையை பிடிச்சான், நான் அப்படி ஒரு நிகழ்வு நடந்த மாதிரி கூட அவங்கள்ட்ட டிஸ்பிளேவே பண்ணல. அவன் பாட்டுக்கு ஏன் வந்து எது அதெல்லாம் எதுவுமே கேட்கல, நான் பாட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு அது அது அப்படி ஒன்று நடந்த மாதிரியே ஒரு ரியாக்ஷன் அங்கே எங்கேயுமே காமிக்கல. அவனும் அவன்கிட்ட அதை பற்றியே பேசவே இல்லைன்னு வச்சுக்கலாம், ஃபர்தராக அதை பற்றி பேசலை. மீதி வழக்கமாக என்னவோ அந்த ரெகுலர் டாக் மட்டும் பேசிட்டு வரும்போது அப்படியே அந்த இதே வந்து ஒரு சாஃப்டாகவே முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி தான் எல்லா விஷயமே நாம் வந்து கையில் எடுத்து ஓவராக அவங்கள வந்து எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணுறதை விட எளிமையாக இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் நாம் அணுகணும்னா அவங்களுமே அதை தான் விரும்புகிறாங்க. நீங்க வந்து இந்த புத்தி காட்டுறதையோ ரொம்ப இது சொல்றது தான் அவங்களை வந்து ஹூண்டிங் பண்ணுவோம் பொதுவாக. ஏன்னா எல்லாருமே சின்ன பிள்ளைகள் தானே, அவங்க கிட்ட எல்லாம் ஒரு பெரிய தப்புனமோ சின்ன பிள்ளைங்க அவங்க கத்து பழகி வர்றவங்க, இதுல இருந்து அனுபவம் ஆகித்தானே அவங்க மாறி வரணும். நம்மளே எல்லாரும் ரைட்டா தப்பு செய்யறோமா, நம்மளே நிறைய தப்பு பண்றோம், நிறைய மிஸ்டேக் நடக்குது, இதுல இல்லைன்னு சொல்லல, அந்த மாதிரிதான் பிள்ளைகளும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த ரெண்டு ரோலில் யாருக்கு பொறுக்குறதுன்னு அவங்களுக்கு இருக்கா நமக்கு இருக்கான்னா நமக்கு தான் இருக்குது அவங்களுக்கு விட. ஸோ அந்த ரோலை நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா அது இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒர்க்கை நம்ம கையில் எடுத்தோம்னா, அதாவது அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்க கூட ஈஸியாக அணுகணும் அப்படின்னா அது வந்து எளிமையாக இருக்குங்கிறது தான் இந்த அணுகுமுறை. இது வந்து ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் யதார்த்தமாக கற்றுக்கிட்ட ஒரு லெசன் இதுதான். இது பதிவு பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க அனுபவங்கள் ஏற்பட்டுக்கலாம், இல்லை இது உங்கள் லைஃப்ல நீங்கள் ஒரு பாடமாக கூட எடுத்துக்கலாம். அது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் லெவலில் நிற்காம அவங்க லெவலுக்கு இறங்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இறங்கி அவங்க என்ன நிதர்சனமாக சந்திக்கிறாங்க, அதுக்கு எந்த அணுகுமுறையில் அவங்களுக்கு அந்த அப்ரோச்சை நம்ம சொன்னால் அது உதவியாக அவங்களுக்கு அவங்க மாற்றிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், அவங்க மிஸ்டேக்குன்னு சொல்கிற பகுதியிலிருந்து விடுபட்டு மாற்றிக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கைட் பண்ணோம்னா நிச்சயமாக அது அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்கிறது தான் சொல்ல வர விஷயம். இதை நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணி அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது தான். இது இப்போ நாம் வந்து ஒரு நாளில் இது வந்து ஒரே நாளில் கற்றுக்கிட்டு மாறி வந்துட்டோம்னு சொல்ல வர முடியாது, இதுக்கு ஒரு காலகட்டங்கள் ஏற்பட்டு தேவைப்பட்டுச்சு. அது மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் தான், இது வந்து குழந்தைங்கன்னு இல்லை மீதி எல்லாத்துக்கிட்டையுமே அந்த மாதிரி ஒரு ஒரு சுமூக ஒரு சமூகமான அணுகுமுறை இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டதை ஷேர் பண்ணிக்கிறேன், இது ஒரு கருத்தில் எடுக்கலாம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. சரவணன் சொன்ன அந்த ரெண்டு உதாரணமே ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தமானதாக இருக்கும். நான் வந்து ஒரு அனுபவமாக சொல்லாமல் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுங்க, அவங்க வந்து நம்ம வந்து அவங்களுக்கும் சில அறிவுகள் இருக்குது, அவங்களும் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, அவங்க அவங்க அவங்களை திருத்திக்கிறதுக்கு ஒரு டைமும்
ஒரு சுதந்திரமும் கொடுக்கணும். ரொம்ப டாமினேட் பண்றதுதான் குழந்தைகள் வந்து பெரிய பிரச்சனை உண்டாக்குது. நம்ம வந்து பெரியவங்கிட்ட நம்மளால டாமினேட் பண்ண முடியாது, அவங்க திருப்பி நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதனால வந்து நம்ம பேச்சு கேட்கறாங்கிறதுனால ஓவரா வந்து நம்ம குழந்தைங்களை வந்து இந்த கண்டிஷனுங்கிற பேர்ல டாமினேட் பண்றதுதான் எல்லா பிரச்சனையுமே காரணமா இருக்கு. அவங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை கொடுக்கும்போது கண்டிப்பா குழந்தைங்க வந்து நல்லபடியா மாறுவாங்க. பொதுவா வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்கறாங்களா அப்பா பேச்சை கேட்கறாங்களாங்கிறத விட அப்பா அம்மா என்ன பண்றாங்களோ அதை பண்றாங்க. ஸோ அந்த நம்ம செயல் நம்ம கிட்ட மாறும்போது அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். ரெண்டாவது அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறது ரொம்ப அவங்களுடைய குறைகளை நம்ம கிட்ட அவங்க வெளிப்படையா சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி அமையும். அதனால குழந்தைங்களை வந்து அவங்களுக்கு நம்ம ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கிறவர்களும் அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா எல்லாத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய நிலையில் அவங்க இருப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கண்டிப்பா நல்லபடியா அமைத்து கொடுக்கலாம். ஏன்னா இது அனைவரும் இதை பின்பற்றலாம். இது சம்பந்தமா இன்னும் கூட அடுத்த ஒரு வாரம் கழிச்சு கூட ஐயா பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆலோசனையும் வழங்குங்க என்று கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி. நன்றி பார்த்திபன், நீங்க பேசலாம். சார் சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் பார்த்திபன். அன்மியூட் பண்ணிக்கோங்க பார்த்திபன். கேக்குதுங்களா மேம்? ஆ கேக்குது. வணக்கம் மேம். வணக்கம் சார். டைம் ரொம்ப இல்ல, கிறிஸ்பா எல்லாரும் வச்சுக்கலாம். அத இப்போ சரவணன் சார் சொன்ன மாதிரி நெருங்கி நெருங்கி வர்றது, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு விலகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அவங்க விலகி போயிடுறாங்க. நம்ம அதை வந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட் எனக்கு அதுக்கு காரணமா இருந்தது. ஏன்னா வந்து நான் ரொம்ப 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 இப்படிதான் ஒழுக்கமா வளரணும் இப்படிதான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டரி ஆபீசர் மாதிரி குழந்தைங்களை எல்லா விதமான ஒழுக்கமும் காலையில எழுந்துக்கிறதுல இருந்து படுக்கிற வரைக்கும் வந்து மிக ஒழுக்கமா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல இருந்தேன். அவங்களுக்கு உண்டான சுதந்திரமே நான் கொடுக்கல. அப்பான்ற ரோல் நான் தான் இவங்களை கரெக்டா வளர்க்கணும், எல்லார் முன்னாடி இவங்க தான் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு இருந்தேன். ஒரு என் குழந்தை கிடைச்சியப்ப எனக்கு பிடிக்கலன்னா சாப்பாடு வந்து இது நல்லது உனக்கு சாப்பிடு அப்படின் போது அவ கேட்டா எனக்கு இது பிடிக்கலப்பா உனக்கு பிடிக்கலன்னா நீ சாப்பிடுவியா அப்படின்ன உடனே அது சுளிர்ந்த என்ன ஒரு மாத்துச்சு. உனக்கு பிடிக்கலன்னா சாப்பிடுவியான்னு கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றங்கள் தான் நான் மாறணும், அவங்க மாறுறது இல்ல நான் மாறணும், அவங்களுக்கு என்ன பிடிக்குது அவங்க எவ்வளவு லெவலுக்கு நம்ம இறங்கி அவங்களோட வந்து பழகணும் அப்படின்றத சரவணன் சார் சொல்ற மாதிரி அவங்களோட வந்து இறங்கி பழக ஆரம்பிச்சேன். பழக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 வருஷம் முதல்ல அவங்களுக்கு சரவணன் சார் சொன்ன மாதிரி நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அப்பான்னா வேற ரோல் அவரு, இது அப்படியே மாறி வர்றாரு இறங்கி வர்றாரு, இது என்ன காரணம், இது எதுனா நடிக்கிறாரா, எதுனா இது ஒரு ட்ரிக்கா இது ஒரு டெக்னிக்கா அப்படின்ற லெவல்ல இருந்தாங்க. முழுசா மாறி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இப்ப வந்து பையன் காலேஜ் செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் போறான், பாப்பா வந்து செகண்ட் இயர் போக போறேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 வருஷம் அதுக்கு முன்னாடியில இருந்து ஓரளவுக்கு தெளிவிட்டு இப்போ ஒரு 5 வருஷமா அவங்க ரெண்டு பேருமே தி பெஸ்ட். அவங்களுக்கு வந்து அதுதான் என்னுடைய உள்ள நான் ஒரு இது வச்சுட்டேன், அவங்களுக்கு மிக மிக நெருங்கிய ஒரு நண்பனா நான் இருக்கணும்னா அதை சொல்லவே கூடாது செயல்ல செய்யணும்னு சொல்லிட்டு இப்ப என் பையனுடைய எந்த விஷயமா இருக்கட்டும் பொண்ணுடைய எந்த விஷயமா இருக்கட்டும் பகிர்ந்துக்கிற முதல் நபரா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வச்சுதான் அவங்களோட பழக ஆரம்பிச்சேன். அவங்கள கட்டி பிடிச்சி அன்பு செலுத்தி மேக்சிமம் என்ன உணர்வுகளோட வந்து அவங்க உணர்வுகளை பகிர வச்சு எல்லாத்தையும் நான் அவங்களோட கலந்து பேசுறதுனால இன்னைக்கு இவ்வளவு க்ளோஸா இவ்வளவு எல்லாத்தையும் என்னால பகிர்ந்துக்க முடியும். இப்ப சரவணன் சார் சொன்ன அந்த 2 இன்சிடென்ட் மாதிரி என் வாழ்க்கையில நிறைய இன்சிடென்ட். நேரம் அடுத்த வாரம் நம்ம வந்து ஏதாவது இன்சிடென்ட் டைம் இருந்தா நம்ம பேசலாம். அதனுடைய சாராம்சம் என்னன்னா நம்ம குழந்தைங்களோட மிக நெருங்கி அவங்க உணர்வுகளை பழகி அப்பான்ற ரோலையே தூக்கிட்டு அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கி நம்ம போகும்போது அது அவங்க வந்து ஒழுக்கத்திலையும் சரி எல்லா விதத்திலையும் சரி சாப்பிட்றதுலையும் சரி படிக்கிறதுலையும் சரி எல்லா விதத்திலையுமே அந்த மாறுதல்
இருக்குன்றத நான் கண் கூட பார்த்து அதை சக்சஸ்ஃபுல்லாகவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. எதையுமே திணிச்சு கொடுக்காம அதிகாரம் பண்ணி கொடுக்காம அன்பா நடந்துட்டு இருக்கு. அன்புல அடிக்கிறேன், அதிகாரத்துல அடிக்கிறதுலன்றத கருத்தா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு, சொல்லிட்டேன். நன்றி. சித்தேஸ்வரன் நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா வணக்கம், ரெண்டு பேரும் வணக்கம். வணக்கம் ஐயா. ஷார்ட் டைம் ரொம்ப ஷார்ட் ஆயிச்சு, அதுக்குள்ள சார்ஜ் போயிருச்சு, அதனால போட்டு வந்தேங்க. ஐயா, ஐயாட்டி நம்ம பேசணுங்க இந்த விஷயத்தை பத்தி. கொஞ்சம் ஒரு பாயிண்ட் சொன்னோம், அன்பு வந்து குறைபாடு, பேரண்ட்ஸ்ட் இருந்து அன்பு குறைபாடு இருக்குதுன்னு சொன்னோம். அது ஒரு காரணமா இருந்தாலும், இப்போ ஒரு மாணவன், அதாவது மாணவன் எதிர்கொள்ளும் பிரச்சனை அல்லது குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒரு 7 வயசுலேருந்து ஒரு 20 வயசு வரையிலும் அல்லது 18 வயசு 19 வயசு வரையிலும் கூட, ஒரு பிளஸ் டூ முடிக்கிற வரையிலும் கூட, ஒரு மாணவனுக்கு வந்து ரொம்ப நேரம் ஒரு மாணவன் அதிகமாக இருக்கிற இடம் வந்து ஆசிரியர்களிடம் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆசிரியர்களிடம் கல்வி கற்றுக்கொள்வதற்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, குறைவான நேரத்துல தான் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. சரி, இப்போ இந்த பேரண்ட்ஸும் ஆசிரியர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு குழந்தையை அல்லது ஒரு மாணவனை ஒரு சரியான பாதைக்கு கொண்டு வர முடியுங்க. இதுல யார் ஒருவர் எந்த இடத்துல தவறு செய்தாலும் பாதிக்கப்படுவது அந்த குழந்தை அல்லது அந்த மாணவன் தான். இதுதான் அவனுக்கு பிரச்சனையா இருக்கும். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எடிசன் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா, தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியுங்க. அந்த அவர் மிகப்பெரிய சயின்டிஸ்டா வந்தாரு. ஆனா அவர் பள்ளி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துல அவரை கொண்டு போய் அவருக்கு தாயார் சேர்த்துறாங்க. சேர்த்தும் பொழுது ஓரளவுக்கு அவர் மென்டல் டிசார்டர் மாதிரி இருப்பார். அவர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையாகத்தான் காட்சி கொடுக்குறாரு, அதாவது வளர்றாரு. அதனால் அந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, இந்த குழந்தை நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு டிசி கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் அவங்க அம்மா வரவழைச்சு, உங்கள் குழந்தை எங்கள் ஸ்கூலில் படிக்க தகுதி இல்லைங்க, அவன் மன வளர்ச்சி குன்றி இருக்கிறான், அவனால் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, அவனுக்கு வந்து தயவுசெய்து நீங்கள் டிசி வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. சரி, இந்த தாயார் தன்னுடைய பங்கு எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, டிசி வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு, ஏமா என்னை பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கிட்டீங்க அப்படின்னு எடுத்துட்டு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது. அப்ப அந்த தாயார் சொல்றாங்க, இந்த குழந்தைக்கு உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த பள்ளிக்கூடம் தயாராக இல்லையப்பா, உனக்கு தகுந்த பள்ளிக்கூடம் இது. மாற்றி சொல்றாங்க, உனக்கு தகுந்த பள்ளிக்கூடம் இது இல்ல, இதை விட ஒரு சிறந்த பள்ளிக்கூடம் எங்கிட்ட இருக்கு, நான் வா உனக்கு சொல்லி கொடுக்குறேன், உனக்கு இந்த தகுதி கிடையாது, இங்க படிக்க உனக்கு வந்து உன்னுடைய அறிவுக்கு இது கிடையாது, நீ மிக மிக உயர்ந்த அறிவு பெற்றிருக்கிற, இதுக்கு தகுதி கிடையாது, இந்த பள்ளிக்கூட தகுதி இல்லை அப்படின்னு ஒரு பாசிட்டிவா சொல்லிட்டு தானே அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய லெவல்ல அந்த பள்ளிக்கூடமே அனுப்பாத அந்த குழந்தை மிகப்பெரிய சயின்டிஸ்டா வராங்க. ஆனா அந்த கடைசி வரையிலும் அந்த குழந்தை ஏன் டிசி கொடுத்தாங்கிற காரணத்தை எடிசனுக்கு அந்த அம்மா சொல்லவே கிடையாது. அந்த தாயார் இறக்கும் தருவாயில் அந்த எடிசன் வந்து அந்த தாயாருடைய பெட்டியை வந்து ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல ஒரு லெட்டர் இருந்தது. அந்த லெட்டர்ல வந்து அந்த அந்த அவருடைய குறைபாடுகளை அந்த கல்லூரி அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் கொடுத்திருந்தது. இந்த பையன் தகுதி இல்லாத பையன் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறது. அப்பதான் அந்த தாயார் இவன் நினைத்த அந்த எடிசன் வந்து அப்பதான் அழுகிறார், இவ்வளவு தவறாக என்னை வந்து மட்டமாக சொல்லி இந்த பள்ளிக்கூட என்னை வெளியேற்றது, ஆனா என் தாயார் வந்து என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதனாக ஒரு சயின்டிஸ்டாக உருவாக்கி இருக்கிற என் தாயை நினைச்சு அந்த நேரத்துல அவர் அழுகிறார். அதுபோல குழந்தைகளுக்கு பிரச்சனை வந்து பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்தாலும் சரி, வீட்டிலிருந்து வந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் ஆசிரியர்களும் சரி பேரண்ட்ஸும் சரி அந்த குழந்தையினுடைய மனநிலையை உணர்ந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில கொண்டு போனாதான் அது அந்த குழந்தை சக்சஸ்ஃபுல்லா வெளியே வர முடியுமே. இல்லைன்னா அந்த குழந்தைய ஒரு தவறுதலான கண்ணோட்டத்துல நம்ம ஒரு எதிர்பார்ப்போட சொல்லி சொல்லி வளர்த்தோம்னா அந்த குழந்தை மனநிலையில பாதிக்கப்படுதுன்னா அந்த குழந்தை சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும். இந்த இதை உணர்ந்துதான் நம்ம பள்ளிக்கூடத்திலயும் சரி வீட்லயும் சரி ஒரு ஆசிரியர்களும் தாயா தந்தை யாரா இருந்தாலும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு 20 வயது வரையில் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்துல எல்லா இடங்களிலையும் கெட்டு போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது ஒழிய நல்ல சிறப்பா தானா வளருங்கிறதெல்லாம் எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாதுங்க. நாம வளர்ந்த காலத்துல இந்த சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கம்மியா இருந்தது, நல்லவளாக வளர்ந்துட்டோம்.
அது ஆக்கப்பட்ட சூழ்நிலை அந்த மாதிரி. இன்னைக்கு இந்த குழந்தைகள் இத்தனை இந்த டிவி இன்டர்நெட் எல்லாத்தையும் தாண்டி பள்ளிக்கூடத்துல படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணி வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும்னா பல போராட்டங்களை நடத்தணும். அந்த இடத்துல ஆசிரியர்களுக்கும் அன்பு காட்டல அப்படின்னா, அல்லது பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து அன்பு காட்டலன்னா, அந்த குழந்தை அந்த 20 வயதுக்குள்ள பல பாடுகளை பட்டு மன அழுத்தத்துக்கு ஏற்படுதுங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு ஆசிரியர்கள் இப்ப வந்து பையன் படிக்கல அப்படின்னா என்ன காரணம்னு கேட்க மாட்டாங்க, உடனே அவனுக்கு பனிஷ்மெண்ட், அவனுக்கு ஒரு தண்டனை அப்படி கொடுப்பாங்க. என்ன காரணம்னு ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல நைட்ல பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுட்டு அம்மா தாய் வீட்டுக்கு போயிடுது, அல்லது அப்பா கோச்சு வெளியில போயிட்டாருன்னா அந்த குழந்தை அந்த நேரத்துல எப்படி நைட்டு படிக்கும், அடுத்த நாள் காலையில வந்து சாப்பாடு கூட முடியாது, சாப்பாடும் செஞ்சிருக்க மாட்டாங்க, அப்படியே பசியோட வரும். இங்க போட்டு ஆசிரியர் டார்ச்சர் பண்ணாருன்னா அந்த குழந்தை மேலும் பாதிக்கப்பட்டு பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணதா ஆகும், அல்லது வேற விதமான தவறான போக்குக்கு தான் போகும், அடிதடி ரகலையில ஈடுபடும். அப்போ எல்லா இடத்துலையும் அந்த குழந்தைக்கு அன்பு ஒன்றை மட்டும் கொடுத்து அந்த காரணத்தை ஆசிரியர் உணர்ந்து பையன் படிக்கலங்கிறத பேரண்ட்ஸும் உணர்ந்து ரெண்டு பேரும் அன்பு காட்டும் பொழுதுதான் அந்த குழந்தை எப்படி படித்தாலும் மேல வந்துடும். 35 மார்க் வாங்கினா பாஸ்னா கூட அதுக்கு தகுந்த வாழ்க்கை இது வாழ்ந்து மிகச்சிறந்த முறையில முன்னேறிடும். மார்க் அடிப்படையில எந்த குழந்தையும் நம்ம வந்து கணிக்கவே கூடாது. இன்னைக்கு எல்லாம் பண்றது என்ன, டியூஷன் அனுப்புறோம், சாயந்தரம் பள்ளிக்கூட விட்டு வந்தோம்னா 6-7 டியூஷன், 7-8 டியூஷன், 8-9 டியூஷன் தொடர்ந்து படிப்பே கொடுத்துட்டு மன அழுத்தத்திலே கொடுத்துட்டு இருந்தா அப்பா அம்மா பேசுறது இல்லை. 6 மணிக்கு மேல நீ அந்த கிளாஸுக்கு போயிட்டு இந்த கிளாஸுக்கு போயிட்டு 10 மணிக்கு வராங்க, சாப்பிட்றாங்க, 10 நிமிஷம் தூங்கிறாங்க. இதே 12 வருஷமா நடந்ததுன்னா எப்படி அந்த குழந்தை வந்து வாழ்க்கையில மேம்படும்? இதையெல்லாம் உணர்றதுக்கு வந்து பேரண்ட்ஸ் சைட்ல 80% பேரண்ட்ஸ் சைட்ல இருக்குது, ஒரு 60% பேரண்ட்ஸ், 40% டீச்சர்ஸ். அப்படியே 50-50 வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை எளிதாக ஹேண்டில் பண்ண முடியும். அன்பு ஒன்றே தான் கொடுக்க முடியுமே, வேற எந்த பொருள் காசு பணம் எது கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு தேவைப்படாது. அன்புதான் அன்புதான் அப்படிங்கறதுதான் என்னுடைய 20 ஆண்டுகால ஆசிரியர் பணியில நான் உணர்ந்த ஒன்று. 20 வயசுக்கு மேல அந்த குழந்தை தானா டெவலப் ஆயிக்குங்க, நான் அந்த 20+2 வரையில அந்த குழந்தைக்கு தேவைப்படுவது அன்புதான் சொல்லி இந்த நேரத்துல இதை நிறைவு செய்துக்கிறேங்க ஐயா. மீண்டும் இதை பற்றி சிந்திப்போம். நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி ஐயா, சரியா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி. முடிச்சிடலாம் மேடம். ஓகே ஓகே சார், மணி 9:00. உங்கள் அனைவர் சார்பாகவும் ஜீவமணி ஐயாவுக்கும் சரவணன் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.